பேதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை நல்லுரையை புறக்கணிப்பவர் வறுமையும் இகழ்ச்சியும் அடைவார், கண்டிப்புரையை ஏற்பவரோ புகழடைவார். Poverty and shame come to him who refuses instruction and correction, but he who eats reproof is honored. நீதிமொழிகள் அதிகாரம் 13 வசனம் 18. நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு பிறர் மூலமாக அறிவுரை வழங்குவார். நமக்கு அறிவுரை கூறி நாம் செய்யும் தவறை சுட்டிக்காட்டி கண்டித்து திருத்துபவர்கள் உண்மையிலேயே நம்மிடம் அக்கறை உள்ளவர்கள். அவர்களை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்துள்ளார். அவர்களை மடித்து நம் வாழ்வில் செயல்பட்டோம் என்றால் நம் வாழ்வில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக காண்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, எமது இடைய வயலுமே செழிக்க இனியவ சிலரை அனுப்பி வைத்தாய். எமது இடைய வயலுமே செழிக்க இனியவ சிலரை அனுப்பி வைத்தாய். அவர் அன்பெனும் நீரிலும் அருங்குண ஒளியிலும் அனுதினம் என்னை வளர வைத்தாய். அனுதினம் என்னை வளர வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, மலருக்கு பதிலாய் களை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். மலருக்கு பதிலாய் களை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். உடன் உளரட்டும் என்று ஒடுக்கிவிடாமல் களைகளை அகற்றி காத்து வந்தாய். களைகளை அகற்றி காத்து வந்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறை